ப்ரோக்ராம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா, 3 2 2 1 1 1 பிரிண்ட் பண்ண போறோம். என்ன ரோவோட வேல்யூ இப்ப என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா மொத்தம் 3 ரோ தான். ஆனா பிரிண்ட் ஆகுற வேல்யூ 3 2 1 1 1 வருது. அப்போ கண்டிப்பா ரோவோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல 1 2 2 3 3 3 வந்ததுனால மேல எழுதின ஃபார் லூப்போட ப்ரோக்ராம் வந்து ரோவோட வேல்யூ 1 இருந்து ஆரம்பிச்சோம். இப்போ ரோவோட வேல்யூ 3 இருந்து ஆரம்பிக்கும். முந்தின ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்கோங்க, அந்த ப்ரோக்ராமை எடுத்து பாருங்க. ரோவோட வேல்யூ 1, ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, ரோ பிளஸ் பிளஸ் அப்படின்னு இருந்தது. இது முந்தின ப்ரோக்ராம் தான் எழுதுறேன். ஃபார், அதாவது இந்த அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம் தான். ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, காலம் பிளஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோ. சரியா? ஓகே சார். பிரிண்ட் ரோ, ரோ பிரிண்ட் எல்என். இதுல ஏதாவது விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கா? இல்லை. சரிதானே? இப்போ என்ன மாத்த போறோங்கிறத பார்ப்போம். என்னெல்லாம் மாத்தலாம் அப்படின்னா, ரோவோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி கூடிக்கிட்டே, அதாவது பிரிண்ட் பண்ற வேல்யூ கூடிக்கிட்டே போச்சு. அதனால 1 to 3 கொண்டு போனோம். இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால இத 3 மாத்திடுறேன். மாத்தினா இதை என்னன்னு மாத்தணும், 0 1 மாத்தலாம். ஈக்குவல்ஸ் போட்டிருக்கிறதுனால இது 3 இது 1னா இது என்னன்னு மாறணும், கிரேட்டர் தான், கிரேட்டர் தான் மாறணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்ப இங்க ஏதாவது மாற வேண்டியது இருக்கா? டிக்ரிமெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான், டிக்ரிமெண்ட் பண்ணணும். வேற எந்த மாற்றமும் பண்ணல. ப்ளூ கலர்ல இருக்கிற மாற்றம் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இப்ப ரோவோட வேல்யூ என்ன? 3 சார். 3 3 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 ஆ? ஆமா சார். ஆமா, உள்ள வருவோமா? வருவோம். காலமோட வேல்யூ என்ன? 1 சார். 1 காலமோட வேல்யூ 1. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 ஆ? இல்ல, 1 3 விட சின்ன நம்பரா? ஆமா சார். ஆமா ஆமா தானே. ஆமா, உள்ள வரோம். ரோவோட வேல்யூ தானே பிரிண்ட் பண்றோம். ஆமா சார். என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? 3 3 பிரிண்ட் ஆகும். திரும்ப மேல போவோமா? ஆமா சார். காலமோட வேல்யூ என்ன? 2 சார். 2 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஆ? ஆமா சார். ஆமா, அப்ப திரும்ப உள்ள வருவோமா? ஆமா சார். 3 பிரிண்ட் பண்ணுவோமா? ஓகே சார். திரும்ப மேல போவோமா? ஆமா சார். காலமோட வேல்யூ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஆ? ஆமா சார். ஆமா, வா திரும்ப வருவோமா? ஆமா சார். 3 பிரிண்ட் பண்ணுவோமா? ஓகே சார். திரும்ப மேல போவோமா? 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஆ? ஆமா சார். கண்டிஷன் ஃபெயில் தான். இல்ல, 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இல்ல, வெளியில வந்துருவோம். இப்படி அவுட்புட் வந்திருக்கு. அடுத்த லைன்ல போய் கர்சர் நிக்கிது. ஓகே சார். இப்போ மேல போறோம். இப்போ ரோவோட வேல்யூ என்ன? 2. ரோவோட வேல்யூ 2 கரெக்டா? இப்போ காலமோட வேல்யூ என்ன? 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆ? ஆமா சார். ஆமா, இந்த லைன்ல தான் நிக்கோம். உள்ள வருவோமா? 2 னு பிரிண்ட் பண்ணுவோமா? திரும்ப போவோமா? காலமோட வேல்யூ என்ன? 2 2 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆ? ஆமா சார். ஆமா, உள்ள வந்து 2 னு பிரிண்ட் பண்ணுவோமா? திரும்ப மேல போவோமா? காலமோட வேல்யூ 3 3 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆ? இல்ல இல்ல, வெளியில வந்துருவோமா? கர்சர் அடுத்த லைனுக்கு போயிருமா? திரும்ப இங்க வருவோமா? திரும்ப மேல போவோமா? இப்போ ரோவோட வேல்யூ 1 1 1 less greater than or equal to 1 ஆ? ஆமா சார். ஆமா 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 தானே. இப்போ காலமோட வேல்யூ திரும்ப என்ன? 1 1 1 less than or equal to 1 ஆ? ஆமா சார். ஆமா, உள்ள வருவோமா? ஆமா சார். ப்ரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோமா? ஆமா சார். ப்ரோட வேல்யூ என்ன? 1 1 பிரிண்ட் பண்ணுவோமா? திரும்ப இங்க வருவோமா? ஆமா சார். இப்போ திரும்ப இங்க போவோமா? 2 னு இருக்கு சார். 2 less than or equal to 1 1 ஆ? இல்ல சார். இல்ல, வெளியில வந்துருவோமா? கர்சர் அடுத்த லைன் போயிருமா? திரும்ப மேல போவோமா? இப்போ ரோவோட வேல்யூ 0 0 0 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 ஆ? இல்ல சார். இல்ல, இதுக்குள்ள போவோமா? போவோம். என்ன அவுட்புட் வந்திருக்கு? 3 3 2 2 1. என்ன ட்ரை பண்ணோம்? இந்த இல்ல சார், 3 2 2 1. ஆனா இத கத்துக்கிட்டோம். சரிதானே? காலம் நமக்கு இப்ப என்னெல்லாம் தெரியும்? இது பண்ண தெரியும், இது பண்ண தெரியும், இந்த ரெண்டு போக இது பண்ண தெரியும். சரிதானே? சரிதான், சொல்றது சரியா? மூணு கத்துக்கிட்டேன். அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே சார். இது ரோ, இது காலம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ரோ இங்க எழுதலாம். இங்க எழுதுறேன்
அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிட்டு, சரியா இங்கே எழுதிக்கிட்டேன், இந்த இடம் எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு ரோ, ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? மூணு காலம். மூணு காலம் ஃபில் ஆயிருக்கு. என்ன வேல்யூ ஃபில் ஆயிருக்கு? மூணு. மூணுங்கிற வேல்யூ ஃபில் ஆயிருக்கு. அது எத்தனை தடவை ஃபில் ஆயிருக்கு? மூணு தடவை. மூணு தடவை ஃபில் ஆயிருக்கு, சரியா? செகண்ட் ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? ரெண்டு காலம். ரெண்டு காலம் ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? ஒரு காலம். ஒரு காலம். இதுல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரோ கூடிக்கிட்டே போகும்போது காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரோ கூடுது, காலம் குறையுது. ரோ கூடுது, காலம் குறையுது. ஓகே சார். இப்படி சொல்றதும் ரோ குறையுது, காலம் கூடுது, ரெண்டும் ஒண்ணா. ரோ கூடும்போது, ரோ கூடும்போது காலம் குறையும். இப்படி சொல்றதும் ரோ குறையும் போது காலம் கூடும். இப்படி சொல்றது ஒண்ணா. காலம் கூடிக்கிட்டே போகுது. ஆமா, காலம் கூடிக்கிட்டே போகுது. காலமுக்கும் ரோவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஆமா, இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோனா மூணு காலம், செகண்ட் ரோனா ரெண்டு காலம், தேர்ட் ரோனா ஒரு காலம். அதாவது எப்பவுமே ரோவையும் காலமையும் கூட்டினீங்கன்னா நாலு தான் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோ மூணு காலம், ரெண்டாவது ரோ ரெண்டு காலம், மூணாவது ரோ ஒரு காலம். இப்படி வர்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷன் பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை, ஆனா இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை மறுக்க முடியல, சரியா? ஓகே சார். அதை பத்தி ஆராய்ச்சி இல்லை, ஆனா ரோவுக்கும் காலமுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக அதை எழுதிக்காமல். ஆமா, ரோவுக்கும் காலமுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ரோவுக்கும் காலமுக்கும் கனெக்ஷன் இருக்கு, கண்டிஷன்ல நான் அதை சேர்த்திருக்கேன். ரோவுடைய அதிகபட்ச வேல்யூ மூணு, அது ஒன்னு வரைக்கும் போகுது. ஆமா, அது ஒன்னு வரைக்கும் போகுது. ரோ குறைஞ்சிட்டே வருது. ஆமா, ரோ குறைஞ்சிட்டே வருது. ரோ குறைஞ்சிட்டே தான் வருது. ரோ கூட 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 அதுல பிரிண்ட் ஆகிற வேல்யூ குறைஞ்சிட்டே தான் வருது. அதான் அப்படியே காலமோட வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. ஆமா, காலமோட வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ரோனா மூணு காலம், ரெண்டாவது ரோனா இப்படி. ஆமா, ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் போகுது. அதனால தான் கான்ட்ராஸ்டா மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் வருது. ஓகே சார். கனெக்ஷனை எழுதிட்டேன், ஆனா இந்த ப்ரோக்ராம் நமக்கு கேட்கல. நமக்கு கேட்டிருக்கிறது வேற ப்ரோக்ராம். அதாவது அந்த ரோவுக்கும் காலமுக்கும் இருக்கிற கனெக்ஷன், ரோ கூட 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 காலமும் கூடுது. இங்கே ரோவுக்கும் காலமுக்கும் இருக்கிற கனெக்ஷன், ரோ குறைய 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 காலம் கூடுது. அந்த அவுட்புட் எப்படி இருக்கு? ரெண்டாவது ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கணும்? ரெண்டு காலம். மூணாவது ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கணும்? மூணு காலம். இதே மாதிரி 1053வது ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கணும்? 1053 காலம் ஃபில் ஆயிருக்கணும். ஓகே. ஆனால் வேல்யூ 1053 ஆரம்பிச்சு 1052 1051 இப்படியே குறைஞ்சு 1053வது ரோல ஒன்று. அப்போ இது குறையுது. அந்த காலம் கூடுச்சுன்னா ரோ கூடுனா காலமும் கூடுது. முதல் ரோ காலம் கூடுது, ரெண்டாவது ரோ காலம் கூடுது, மூணாவது ரோ காலம் கூடுது. ஆனா ப்ரோக்ராம் குறையிற மாதிரி ரோ, அதாவது இந்த ரோ கூடுனா காலம் கூடுது, ரோ குறைஞ்சா காலம் குறையும். ரோ குறைஞ்சா காலம் குறையும். காலம் குறையணும், ஆனா அப்படி ப்ரோக்ராம் எழுதல. அதனாலதான் வேற ஏதோ ஒரு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே சார். அப்ப ரோ குறைஞ்சா காலம் குறையணுங்கிற ஐடியா கிடைச்சிருச்சு, ஆனா ப்ரோக்ராம் எனக்கு பண்ண தெரியல. ரோ குறைய குறைய, ஏன்னா ரோவோட வேல்யூ குறைய குறைய காலம் குறையணுங்கிற ஐடியா தான் என் கையில இருக்கு. அதுக்கான ப்ரோக்ராம் என் கையில இல்லை, ஆனா இந்த ஐடியாவை நான் இப்ப அப்ளை பண்றேன். ரோ குறையுது, அதனால காலமும் குறையுது. ஓகே சார். இங்க மைனஸ் மைனஸ் வந்தா இங்க சின்ன வேல்யூ வரணுமா பெரிய வேல்யூ? பெரிய வேல்யூ. பெரிய வேல்யூ. பெரிய வேல்யூ என்னது? மொத்தம் எத்தனை காலம்? மூணு காலம். அப்ப மூணு தான் பெரிய வேல்யூ. இங்க ரோல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? இருக்காது. அது அப்படியே, ஏன்னா ரோக்கும் காலமுக்கும் இருக்கிற கனெக்ஷன் சொல்றது இதுதான். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை சொல்லுங்களேன். காலம் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. இப்போ இதெல்லாத்தையும் அழிச்சிடலாமா சொல்லுங்க?
காலம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ. காலம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ. நல்ல பாயிண்ட், சொல்லுங்க. ரோ த்ரீன்னு இருக்குது சார். ரோ த்ரீ, ரோ த்ரீ வந்து ஒன்றை விட பெருசான்னு செக் பண்ணுது. ஒன்றை விட பெருசா ஒன்றுக்கு ஈக்குவல் தான் செக் பண்ணுது. த்ரீ பெருசுதான்னு உள்ள வருது சார். சரி, வந்து காலம் உடைய வேல்யூ த்ரீன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. ஆமாம், மூணு வந்து இப்போ ரோ உடைய வேல்யூ மூணு அங்கே ஈக்குவல் தான், அதை விட பெருசான்னு செக் பண்ணுது. ஆமான்னு உள்ளே வருது. ரோ உடைய வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுது. ரோட வேல்யூ என்ன? த்ரீ சார். ரைட். திருப்பி காலமுடைய வேல்யூவை ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணி காலமுடைய வேல்யூ இப்போ ரெண்டு, ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயான்னு செக் பண்ணுது. கண்டிஷனை ஃபெயில் பண்ணிட்டு. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு கர்சர் வந்துடுது. திருப்பி ஃபஸ்ட்டில் போகுது. ரோவுடைய வேல்யூ ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணுது. ரெண்டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னான்னு செக் பண்ணுது. ஆமாம். திருப்பி உள்ளே வரும். காலமுடைய வேல்யூ த்ரீ, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரோவுடைய வேல்யூ ரெண்டான்னு பார்க்குது. ரோவுடைய வேல்யூ ரெண்டு சார். ரோவோட வேல்யூ ரெண்டு. ஆமாம். அப்படிங்கிறதுனால திருப்பி ரோவுடைய வேல்யூவானு ரெண்டை பிரிண்ட் பண்ணும் சார். திருப்பி மேலே போகும். காலமுடைய வேல்யூ இப்போ ரெண்டு, ரெண்டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டா? ஆமாம். திருப்பி வந்து ரோவுடைய வேல்யூ ரெண்டுன்னு பிரிண்ட் பண்ணும். திருப்பி மூணு காலமுடைய வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணி ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு, கண்டிஷன் ஃபெயில் ஆகும் சார். திருப்பி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும் சார். சார் திருப்பி கண்டிஷன் ஃபஸ்ட்டுக்கு போகும். ரோவுடைய வேல்யூ ஒன்று, லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா? ஆமாம். அப்படின்னு உள்ளே வரும். காலமுடைய வேல்யூ இப்போ வந்து மூணு, காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மூணு, ஒன்றை விட பெருசா அப்படின்னு பார்க்கும். சரி, ஒன்றை விட பெருசான்னு பார்க்குது. ஆமாம் சார். திருப்பி உள்ளே வந்து ரோவுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ண சார். ரோவோட வேல்யூ ஒன்று சார். திருப்பி ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணுது. ரெண்டு ஒன்றை விட பெருசான்னு பார்க்குது. ஆமாம். திருப்பி வந்து ரோவுடைய வேல்யூ ஒன்று பிரிண்ட் பண்ணுது. திருப்பி ஒன்று ஒன்றுக்கு ஈக்குவலாக பெருசான்னு பார்க்குது. ஈக்குவல் தாங்கும்போது ஒன்றை பிரிண்ட் பண்ணுது சார். திருப்பி மேலே போகுது. ஜீரோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றான்னு பார்க்குது. இல்லை, அதனால் வெளியில் வருது. இப்போ கர்சர் அடுத்த லைனில் போய் நிற்கிது. இப்போ மேலே போகுது. ரோவோட வேல்யூ ஜீரோன்னு மாறுது. ஜீரோ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒன்றான்னு பார்க்குது. அதுவும் இல்லை, அதனால வெளியே. அவுட்புட்ல இருந்து எப்படி ப்ரோக்ராம் கணிக்கிறது? அங்க வேல்யூவை குறைச்சிக்கிட்டே போறாங்களா, இங்க குறைச்சிருங்க. கனெக்ஷன் ரோவுக்கும் காலமுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கோ அதை எழுதிருங்க. ரோ மொத்தம் எத்தனை ரோ, எத்தனை அது எத்தனை தடவை வரணும்? அது ஒன்னுல இருந்து மூணா, மூணுல இருந்து ஒன்னாங்கிறத நீங்க பிரிண்ட் பண்ற வேல்யூ வச்சு முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த இடத்துல காலமுக்கும் ரோவுக்கும் கனெக்ஷனை கொடுத்துருங்க. இங்க என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கிறத பார்த்து பிரிண்ட் பண்ணிருங்க. என்ன பிரிண்ட், ரோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால ரோன்னு கொடுத்துட்டேன். அப்போ ரோவோட இனிஷியல் வேல்யூ மூணுன்னு வச்சிருக்கணும், அதனால மூணுன்னு வச்சுட்டேன். மூணுங்கிறது பெரிய வேல்யூ, அது குறைஞ்சிக்கிட்டே வரும், அதனால மைனஸ் மைனஸ். அது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இங்கே கிரேட்டர் தான். சரியா புரியுதா? இப்போ இந்த இடத்துல காலமும் மதுரை என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இதுல ஸ்ட்ரக்சர் மாறுமா? இல்ல சார், ஸ்ட்ரக்சர் மாறாது. இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அவுட்புட் வர போகுது. ஃபர்ஸ்ட் காலம்ல 1 னு வருமா? ஆமா சார். அடுத்து இதுலயே சொல்றேன் சார். ஆ இப்படியே சொல்கிறேன் சார். காலம் இதுலயே ஃபர்ஸ்ட் ரோ த்ரீன்னு உள்ளே வருது சார். கண்டிஷன் மூணு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு சார் உள்ளே வரும். கண்டிஷன் காலம் வந்து மூணு, மூணு வேல்யூ வந்து ரோவுடைய வேல்யூ மூணு. ஸோ திருப்பி மேலே வரும். ஒரு ஒன்று டிக்ரிமெண்ட் ஆகும். ரோவுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணது கரெக்டாக நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும் சார். திருப்பி இப்போது உள்ளே வருது. ரோவுடைய வேல்யூ ரெண்டு. திருப்பி உள்ளே வரும். காலமுடைய வேல்யூ மூணு, மூணு வந்து ரோவோட பெருசு. ஆமாம்னா ரெண்டு காலமுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகே சார். திருப்பி உள்ளே வரும். ரெண்டு, ஆமாம் வேல்யூ வந்து ஒன்று டிக்ரிமெண்ட் ஆகி இப்போ ரெண்டுன்னு இருக்கும். காலம் வந்து ரோ ஈக்குவல் தாங்கிறதுனால திருப்பி காலம் வேல்யூவே பிரிண்ட் பண்ணும் சார். ரெண்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே சார். இதை வச்சுட்டு அடுத்தது கெஸ் பண்ணி ஒன்று ஒன்று மூணு மூணு ரெண்டு ஒன்று அது வந்துருச்சு. ஓகே. அப்போ நமக்கு இப்போ இந்த நாலு பேட்டர்ன் போக முதல்ல ஒன்று எழுதணுமே. மூணு 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 ரெண்டு ரெண்டு ஒன்றுங்கிறது நமக்கு. ஓகே சார். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கேட்டாலே நம்ம பூந்து விளையாடிடலாம். இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி கேட்டாலே பூந்து விளையாடிடலாம். இங்கே இதில் எந்த மாதிரி கேட்டாலும் நம்மளால் பண்ண முடியும். அது போக இதையும் பார்த்துருக்கோம்.
இதை எப்படி பார்க்கறது, இதுக்கு அடுத்தடுத்த பேட்டர்ன் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்ப்போம். டைமண்ட் மொத்தத்தில் டைமண்ட் வரைக்கும் நம்ம போட முடியும். இப்படி இதில் என்ன, இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு, இந்த நாலு ஸ்ட்ரக்சரில் என்ன ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் நமக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியும். இந்த நாலு ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பேரையே நம்ம பேட்டர்ன் ப்ரோக்ராமாக எழுதலாம். எம்ங்கிறது அப்படி எழுதலாம். ஆமாம், கே கேங்கிறதுக்கு கேன்னு எழுதுறதா இருந்தால் என்ன கே, இதுவும் பண்ண தெரிஞ்சு இதுவும் பண்ண தெரிஞ்சா கே எழுதிச்சு, இத பண்ண தெரிஞ்சா எழுதிக்கலாம். பண்ணிடலாமா? ரைட், இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்க. டாஸ்க் இருக்கா சார் கொடுக்குறேன். இதுலேயே இதுலேயே மூணு 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 ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு எழுதிருக்கீங்கல்ல, இதுலேயே மூணு ரெண்டு ஒன்று, இதே ப்ரோக்ராமை மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று எழுதிக்கோங்க. நாளைக்கு தான் பார்க்கலாம்.